என்ன சார் பகல் எடுத்து வரணும், முடி புட்டி கண்ணாடிலாம் பார்த்து பழம் நினச்சிட்டிங்களா? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பேட் பாய் சார். படச்சென்னை 2018 ரிலீஸ் ஆன படங்களிலேயே நம்பர் ஒன் படம்னா இந்த படத்தை அப்படியே சொல்லலாம். ஏன்னா இந்த படம் அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து வரவேற்பு பெற்ற படம் படச்சென்னைன்ற படம். படத்தை பார்த்த எல்லாருமே சரி, யூடியூப்பில் ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், டிவியில் சொல்கிற ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து புகழ்ந்து தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படத்தை வந்து. எப்போ வந்து இந்த படத்துடைய இரண்டாம் பாகம் மற்றும் மூன்றாம் பாகம் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து இந்த கேள்விகள் வந்து கேட்கப்பட்டு தான் இருக்குது. இதுக்கான பதிலை வந்து வெற்றிமாறனும் தனுஷனாகவும் தான் சொல்லணும். நடிகனுக்குள் இருக்கும் திறமையை இன்னும் மெருகேற்றி சிறப்பாக வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர் வெற்றிமாறன். படம் பார்ப்பவர்களை திரைக்கு வெளியே இருக்கிறார்கள் என்பதை மறக்கும் விதமாக கதை சொல்லக்கூடியவர் வெற்றிமாறன். வடசென்னை படத்தின் கதை, கேரம் விளையாடி பல உயரங்களை அடைய வேண்டும் என நினைக்கும் ஒரு வடசென்னை இளைஞன் எப்படி திசை மாறி கேங்ஸ்டாராக மாறுகிறான் என்பதுதான் கதை. இந்த படத்தில் தனுஷுக்கு பெயர் அன்பு. இந்த படம் மூன்று பாகங்களாக வெளியாகும் என முதலிலே கூறப்பட்டது. சுவாரஸ்யம் குறையாமல் முதல் பாகம் அமைந்ததால் அடுத்த இரண்டு பாகங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. வெற்றிமாறன் படங்களை பொறுத்தவரை ஒரு கதாபாத்திரம் ஒரு காட்சியில் வந்தாலுமே அதற்கான முக்கியத்துவம் கதையில் இருக்கும். படத்தில் பல முக்கிய நடிகர்கள் நடித்திருந்தனர். சமுத்திரகனி, அமீர், கிஷோர், டேனியல் பாலாஜி, ஆண்ட்ரியா என லிஸ்ட் பெரிதாக சென்று கொண்டே இருந்தது. அமீருக்கு ஜோடியாக ஆண்ட்ரியா நடித்திருந்தார். வெற்றிமாறன் படங்களில் தவிர்க்க முடியாத சக்தியாய் இருப்பவர் நடிகர் கிஷோர். இப்படி பல படங்களில் ரசிக்கப்பட்ட முக்கிய நடிகர்கள் இந்த படத்திலும் நடித்திருந்தனர். இந்த படத்தை வந்து நல்லா இல்லைன்னு யாருமே சொல்லல, எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டே இருந்தாங்க. பொங்கலுக்கு வந்து புது புது படங்களை வந்து நிறைய சேனலில் வந்து போடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வடசென்னை இந்த படத்தை வந்து விஜய் டிவி வந்து போட போகிறாங்க பொங்கலுக்கு. சில தனுஷ் ஃபேன்ஸ் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளேயே வந்து எதுக்காக போட போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சில தனுஷ் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி வந்து விஜய் டிவியுடைய டிஆர்பி வந்து எகிறதான் போகுது, மற்ற எல்லா சேனலுக்கும் வந்து பயங்கரமாக டஃப் கொடுக்கும். ஏன்னா வடசென்னைன்ற படத்தை வந்து எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. தியேட்டரில் பார்க்காதவங்க எல்லாமே சரி, தியேட்டரில் பார்த்தவங்களும் சரி, கண்டிப்பாக விஜய் டிவியில் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பொறுத்து தான் பார்க்கணும் விஜய் டிவியுடைய டிஆர்பி வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக போகுதுன்னு. இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்க தெரியுங்க, வடசென்னை 2-3 எப்போ வருதுன்னா, வடசென்னை 2-3 வந்து எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இப்போதைக்கு வராதுன்னு மட்டும் அது நல்லா தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தனுஷ் நான் வந்து இப்போ நிறைய படங்களை வந்து கம்மிட் ஆகிருக்காரு. அசுரன் படம் வந்து வெற்றிமாறன் சார் கூட வந்து அடுத்த படம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமா வந்து ரெண்டு படம் வந்து கம்மிட் ஆகிருக்காரு. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் வந்து தயாரிக்க போகிறாங்க, அந்த ரெண்டு படங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அவரே ஒரு படம் வந்து இயக்கிட்டிருக்காரு, ஒரு பிரம்மாண்ட பட்ஜெட்டில் வந்து இயக்கிட்டிருக்காரு. அந்த படமே இப்போ வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கான என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரணம் சொல்லப்படுதுன்னா ப்ரொடியூசர் கிட்ட வந்து காசு அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தனுஷ் வந்து இப்போ அசுரன் படம் வந்து நடிச்சிட்டு இருக்காரு, இந்த படத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு வந்து சில காரணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எது உண்மைன்னு இன்னும் தெரியல. இதனால் வந்து இந்த படங்கள்லாம் வந்து முடிச்சுட்டு தான் வடசென்னை 2-3 வருவார்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி தான் தனுஷ் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட் என்னென்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் வெற்றிமாறன் கூட வந்து தனுஷ் நான் வந்து இணைஞ்சிருக்காரு அசுரன்ற படத்தில். இந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாந்த் இசை அமைக்க போகிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த படமே வந்து கண்டிப்பாக வடசென்னை 2-3 பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெற்றிமாறன் கூட இணைஞ்சு கொடுத்த படம் எல்லாமே இட்டு தான் அந்த காம்போ வந்து மறுபடியும் ஜாயின் ஆகிறதுனால கண்டிப்பாக தனுஷ் ஃபேன்ஸ் வந்து இது வந்து செம ட்ரீட்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூட பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு காசு கிடைக்கணுமா? அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ப்ரௌசர் இந்த ப்ரௌசர். இந்த ப்ரௌசரில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு காசு கிடைக்கும். நம்புறவங்க மட்டும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த ப்ரௌசருடைய லிங்க், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 5 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.